பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். ஸ்ரீ வணக்கம். வணக்கம். எதை மறைக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவோட கைது? ஏகப்பட்ட விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான். ஸோ அவர் பள்ளியில் பேசினதுல வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல. அவர் பாவ புண்ணியத்தை பற்றி பேசியிருந்தார், அதற்கப்புறம் வந்து ஆன்மீகத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதே அந்த ஒரு வாத்தியார் சங்கர் என்னும் வாத்தியார் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்றார். அவர் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பேன் நான். சரி, அவர் சொல்றதுல ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னது தவறு அவர் சங்கரை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அவரை தனியாக கூப்பிட்டு போய் அவர்கிட்ட முறையிடலாம், இதெல்லாம் தவறுங்க, இப்படி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேடையில வச்சே வந்து அவரை பேசினது, இன்சல்ட் பண்ணது, அதற்கு அவர் பதில் சொன்னது, இது எல்லாமே அந்த பள்ளிக்கூட மாணவிகளின் முன்னாடியே நடந்தது. இது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இன்ஃபேக்ட் வந்து அதை நல்ல விதமா நான் எடுத்துக்கவே இல்லை. ஒரு கெஸ்ட்டை வந்து நடுற விதம் கிடையாது அது. நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அவரை கூப்பிட்டுருக்கீங்க. அவர் ஆன்மீக பேச்சாளர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு கூப்பிட்டுட்டு அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லா மாணவிகள் முன்னாடி பேசுறோம். இன்னும் சொல்லப்போனா அவரு அந்த இவரை தான் வந்து எல்லாருமே மகாவிஷ்ணுவை தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கீகாரம் பண்றாங்க, அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவர் சொல்றதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. அப்ப மாணவர்களிடையே வந்து அவருக்கு அந்த செல்வாக்கு இருந்திருக்கு. இவர் சங்கரன் மாதியாருக்கு அந்த செல்வாக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் சொன்னதை யாருமே அங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இது மிக மிக தவறான ஒரு போக்காக நான் அந்த வாதியார் இடமிருந்து பார்க்கிறேன். இது எப்படி வந்து இதுல வேற எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் எதிர்த்து பேசினாரு, தைரியமா பேசினாரு, எங்க ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு சண்டை போடுறது ஒரு தைரியமா? இதை போய் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம திராவிட கட்சியினர்லாம் பேசிட்டு தான். அது தவறான ஒரு போக்கு. நீங்க கூப்பிட்டுருக்க கூடாது, கூப்பிட்டுட்டீங்க அப்ப மரியாதையாக நடத்திவிட்டு நீங்க அப்புறமா போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஆனா சண்டை போடுறதுன்றது என்னால ஏத்துக்கவே முடியல. இது என்ன மாதிரியான ஒரு ஒரு மெசேஜை வந்து அவர் பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாருன்றதே எனக்கு புரியல. ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாதுன்ற மெசேஜை கொடுக்குறாரா? விருந்தினர்களை இப்படித்தான் நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரா? என்னமா ஒரு வாதியாராக அவர் அங்கிட்டு நடந்து கொண்ட விதம் மிக தவறு. இது வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். இப்ப வருவோம், இந்த விஷயம் ஏன் இவ்வளவு பெருசாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியாக சில இந்த மாதம் ஒரு 2-3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா பல பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆளான பெண்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த என்சிசிக்காக வந்து இருந்தப்ப அந்த பெண்களிடம் பாலியல் பிரச்சனை பண்ணதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் இறந்தும் போய்விட்டார். அதுக்கப்புறம் அதுல என்னென்னவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அங்க இருந்த அந்த சாட்சிகளை கலைக்கும் விதமாக எல்லாம் நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனா அது வந்து யாருமே பெருசா பேசல. சிறு குழந்தைகளுக்காக அவங்க பெற்றோர்கள்லாம் அங்க போராடிட்டு இருந்தா கூட ஊடகங்களில் இதை பற்றி பெரிதாக எதுவுமே இல்லை. இந்த கட்சிக்காரங்களும் அதை வந்து அமுக்கிட்டாங்க எல்லாருமே போட்டு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சாம்சன் என்னும் ஒருத்தர், அவரோட அம்மா இருதய மேரியா மேரி ஏதோ பேரு, அவங்க நடத்துற அந்த பள்ளியில இவர் வந்து போக இருந்தவர், அங்க இருக்கும் சிறு குழந்தைகள் 5வது வகுப்பு படிக்கும் குழந்தைகள் வரை ஒரு 50 குழந்தைங்கன்றாங்க பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார், அதற்காக அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டமானது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை விட மோசமான விஷயம் அது. குழந்தைகள் எல்லாம் போஸ்கோ சட்டம், நம்மளுடைய குழந்தைகளிடம் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் ஒருத்தர், அந்த சாம்சன்ன்றவர். கேட்டவங்க கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் அடிக்க வந்திருக்கார் கோர்ட்ல. ஆனா இதை பற்றி ஊடகங்களில் ஒரு மூச்சு பேச்சு கூட இல்லை. இதை பற்றி விவாதம் செய்தார்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. மகாவிஷ்ணுவை பற்றி விவாதம் செய்யறாங்க, பேசுனது சரியா தப்பான்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாத ஊடகங்கள். அதுல இந்த திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேரு மதிவதனின்னு நினைக்கிறேன், அவங்க அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் யாருன்னு தெரியல, இன்னொருத்தர் அவரை அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த இது நான் விவாதத்துல பார்த்தேன். யாருமே வந்து தங்களுடைய வியாதிகளை வந்து பொதுவெளியில் சொல்ல மாட்டாங்க. ரகசியம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது போல இருக்கு. மருத்துவரிடம் மட்டும்தான் சொல்ல முடியும். மருத்துவருக்கே நம்மை பற்றிய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. பொதுவெளியில ஒரு வயதானவரை, அவர் வயது முதிர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு அவமானப்படுத்துகிறார். எப்படி வந்து நீங்க மேடையில உட்கார வச்சு உங்களுக்கு பிபி சுகர் இருக்கான, அப்ப அந்த அவர் திருப்பிக்கிட்டு உங்களை உங்களுக்கு இந்த வியாதி இருக்கா அந்த வியாதி இருக்கான்னு கேட்டிருந்தா இந்த அம்மா எந்த எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சிருக்கோம்? கேட்கல இல்ல, அவர் மரியாதை கருதி கேட்டா அந்த வியாதிக்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவமான்னு கேக்குறாங்க.
ஆன்மீகத்தை பற்றியோ இல்ல சமயம் சார்ந்த நம்பிக்கையை பற்றியோ பேசுவதற்கு மதிவதனைக்கு என்ன என்ன விதமான தைரியம் இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ வந்து சமாதியில வந்து தயிர் வடை வச்சு கும்பிடுறத நீங்க ஏத்துக்கிறீங்க, பேப்பர் வைக்கிறீங்க, அந்த ஈவேரா சாம சபைக்கு பொட்டு வைக்கிறீங்க, கொண்டு போய் மாலை போடுறீங்க, இதெல்லாம் வந்து மாலை போடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டாரா இல்லை என் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொன்னாரா? இதெல்லாம் உங்களுக்கு பகுத்தறிவா? நீங்கள் செய்வது உங்களுக்கு சரி என்று பட்டால் சமயம் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது. அப்படி இந்த மதிவதனி வந்து பெரிய பகுத்தறிவுவாதியாக இருந்திருந்தால் இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஊர் ஊரா பாஸ்டருங்க மேலே போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வைக்கிறேன், செத்தவனை புடைக்க வைக்கிறேன். ஒரு தடவை நீங்க அதை பத்தி வந்து விவாதம் செய்திருப்பீர்களா? ஒரு தடவை பேசியிருப்பீங்க. எத்தனை சின்ன பெண்கள் சீரழிந்து போயிருக்கிறார்கள் இந்த பாஸ்டர்களிடம். நான் சொல்லலைங்க, கிறிஸ்டியன் பாஸ்டரே ஃபாதருங்களே சொல்றாங்க இந்த பாஸ்டர்களால் சீரழிந்து போன பெண்கள் அதிகம். ஒரு சிஸ்டரே வந்து இதை பத்தி புக் எழுதியிருக்கிறாங்க கேரளாவில். தமிழ்நாட்டிலையும் இது தொடர்ச்சியாக இந்த பாஸ்டர்கள் வந்து பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்கேயாவது பேசியிருக்கிறீங்களா? ஒரு விவாதத்துல சொல்லியிருக்கீங்களா? இப்ப அவங்கள கூட தான் சொல்றாங்க கிறிஸ்டியன்ஸ் நம்மள பாவிகள்னு சொல்றாங்க. பிறந்த எல்லாரும் பாவிகள், இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டா தான் மேலே போவோம்னு சொல், இது எனக்கு புண்ணியவானா மாறுவோன்ட்டு. அப்ப அது நியாயமா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இஸ்லாம்ல சொல்லலையா செத்து மேலே போனா வந்து எனது இங்க காஃபியர்களை கொன்று விட்டு நீங்க மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்றாங்க. அது வந்து உண்மையா? அதை பற்றி விவாதம் செய்வாரா இவர்? நம்மளுடைய பாவ புண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு இந்த மதிவதனி மாதிரியான திராவிட கழக பேச்சாளர்களுக்கு என்ன, யார் வந்து அனுமதி கொடுத்தா பிறரின் மத நம்பிக்கை புண்படுமாறு பேசக்கூடாது என்பது நம்ம அரசியல் சட்டமைப்பில் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நீங்கள் திரும்ப திரும்ப இந்துக்களின் மத நம்பிக்கையை மட்டும் குச்சைப்படுத்தி கொண்டிருந்தீர்களா? உங்க மேல ஒரு கேஸ் கிடையாது, யாரும் உங்களை கேஸ் போடல, அரெஸ்ட் பண்ணல. ஆனா அவர் மேல, மகாவிஷ்ணு மேல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா பாவ புண்ணியம் பேசினார், நியாயமா இந்த அந்தமாவும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல நம்மளுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதற்காக. நமக்கு பாவ புண்ணியம் மேல் நம்பிக்கை உண்டு. இந்த ஜென்மத்தில் சில பல பிரச்சனைகள் நமக்கு வந்தா காரணம் இல்லையே, ஏன் காரணம் இல்லாம நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலான ஒரு விஷயமே வந்து ஏதோ நம்ம போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்காக இப்ப கஷ்டப்படுறோம், இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணாம இருந்தா அடுத்த ஜென்மத்துல நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை பாவம் பண்ணாம தடுத்துச்சு, குற்றங்கள் நடக்காம இருந்துச்சு. இந்தியாவில வந்து பெரிய அளவுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த 150 கோடி மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட முடியாது. இங்க வெளிநாடுகள்ல 1000 பேர், 100 பேருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 1000 பேருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நமக்கெல்லாம் 10,000, 10 லட்சத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இங்க. அந்த அளவு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் நம்மளுடைய குற்ற சதவீதம் மிக மிக குறைவு. வளர்ந்த நாடுகளுடன் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டேன், சின்ன நாடுகள்ல கூட குற்றங்கள் அதிகமாக நடக்கு. எதுக்கு? இங்க இந்துக்கள் அதிகமாக இருப்பதனாலும் பாவ புண்ணியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளதனாலும் தான் நாம இந்த பாவங்களை செய்வாமல் தடுக்கிறோம். அதை நம்ம ஒவ்வொரு வீடும் போலீஸ் ஸ்டேஷன், ஒவ்வொரு தாய் தந்தையரும் இங்க வந்து காவலர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செயல்படுகிறோம். அந்த வீட்டுல இருக்கிற சாமியை தான் நம்ம நினைச்சு கும்பிடுறோம். அந்த கடவுள் வந்து சாமி தப்பு செஞ்சா கடவுள் கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பயமுறுத்துறோம் குழந்தைங்களை. பின்னாடி போயிட்டு ஜெயில போய் உள்ள அடி வாங்கி சாகாம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த பயத்தை, தவறு செய்வதற்கான பயத்தை மக்களுக்கு உண்டு பண்றோம். ஆனா இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க, லூலு குரூப் மாதிரி ஒன்னு உண்டு பண்ணிக்கிட்டு எல்லாரையும் தவறு செய்ய தூண்டுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியில இருக்கிறாங்க, இழுத்து விடுறாங்க பெண்களை ரோட்டுக்கு. அந்த பெண்கள் சீரழிந்து சின்னாமின மாறாங்க. ஏன் பேசலையா நம்மளோட சின்மையை பேசலையா? இல்ல அந்த லூலு குரூப்புக்காக தமிழச்சின்னு ஒரு பெண் வந்து போராடி கொண்டிருக்கிறாளே, அந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சேர்ந்த இந்த மதிவதனி நம்மளுடைய பெரியவரை கூட்டி வைத்துக் கொண்டு உங்களுக்கு வியாதி இல்லையா அது இல்லையான்னு அவமானப்படுத்தி பேசுறான். இந்த ஊடகங்கள் இந்த தவறுகளை பற்றி எல்லாம் பேசாது. இந்த சாம்சன் என்பவரை பற்றி வாயை திறக்கல, ஒரு ஊடகம் கூட விவாதிக்கல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாலியல் கூட்டு உரத்த நாடுல, திருச்சிக்கு பக்கத்துல தஞ்சாவூர் பக்கம் இருக்கும் அந்த ஊரு, பாலியல் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி இருக்கிறாள். அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அப்புறம் அந்த பெண்ணை விட்டுட்டாங்க. ஆனா அந்த பெண் வெளியில வந்து எஃப்ஐஆர் போட கூட முடியல. ஸ்டேஷன்ல வந்து இந்த ஸ்டேஷன்ல இருந்து அங்க விரட்டி, அந்த ஸ்டேஷன்ல இருந்து இங்க விரட்டி, கடைசியில எப்படியோ மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருந்து அவளுக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அப்புறம் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு அவள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக யாரை கூறுகிறார் என்றால் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷோட டிரைவர் தான் பண்ணாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோல சொல்றா. எத்தனை ஊடகங்கள் இதை காமிச்சது, எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி விவாதிச்சது,
இதேவே ஒரு பாஜக கட்சியில இருக்க ஒரு கடைநிலை அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்த ஏதாவது பண்ணியிருந்தா இன்னும் யாரும் பாஜகன்னு அலறி இருப்பாங்க. ஆனா இதை பத்தி யாராவது பேசினாங்களா? இதை பத்தி யாருமே பேசல. இந்த பாலியல் பலாத்காரங்கள்லாம் அதிகமாக நடந்து வெளியே வர்ற சமயத்துலதான் இவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மகாவிஷ்ணுவை வெளியே கொண்டு வந்து விட்டு மறைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள். பெண்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் தமிழகத்தில், தமிழகம் கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லை. இன்னொரு ஊர்ல ஒரு விஷயம் நடந்தது, ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு பெண் நடந்து வரான், பட்ட பகல்ல அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. நம்ம எல்லாமே பார்த்தோங்க. கூட இருக்க அவங்க அம்மா குய்யோ முய்யோன்னு கத்தி எல்லாரும் சுத்தி இருக்கவங்களா, அது புதுக்கோட்டை பக்கமா எந்த ஊரு, சேலம்னு நினைக்கிறேன், ஓடியாந்துருக்காங்க எல்லாரும். இப்படி ஊருக்கு ஊரு பாலியல் பிரச்சனைகள், பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க மகாவிஷ்ணு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அப்ப மகாவிஷ்ணுவை திட்டுறேன்ற பேர்ல இந்த திமுக காரர்கள் ஊடகங்கள் எல்லாத்துலயும் வந்து பேசியிருக்கிறாங்க. மிக மோசமாக இந்துக்களை வந்து விமர்சனம் செய்கிறார்கள், இந்த சமயத்தை பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறார்கள். மகாவிஷ்ணு என்றது ஒரு தனி மனிதரை தாக்கல, அவங்க மொத்தமாக இந்து மதத்தை தாக்கி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஆயாம இதுல வந்து அன்பில் மகேஷ் வந்து அரெஸ்ட் பண்ண போ சொல்லும் இது அன்பில் மகேஷ் வந்து பதவி விலக சொல்லி ஒரு நாடகம் வேற நடுவுல ரிசைன் அன்பில் மகேஷ் ஸ்டெண்ட் பண்றாங்க. மறைப்பதற்காக திமுகவின் ஐடி விங்கும் திமுக காரர்களும் சேர்ந்து நடத்திய நாடகம் இந்த மகாவிஷ்ணு என்னும் நாடகம். அப்படித்தான் நான் இதை பார்க்க முடியுது. மற்ற விஷயங்கள் யாரும் நம்ம பேச முடியாது. இன்னொரு விஷயமும் நடக்குது, போதை பொருள் கடத்தலில் இந்திய தமிழகம் தலைநகரமாக விளங்குகிறது. நமக்கு தான் வந்து ரங்கூன்ல கனெக்ஷன் உண்டு, மலேசியாவில இருக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த போதை தடுப்பை பத்தி கமிஷனர்கிட்டயோ ஐஜிட்டயோ பேசுறப்ப நான் வந்து சர்வாதிகாரியா கூட மாறுவேன், அந்த அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அடக்குனதுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். 2019 273 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலுக்காக. இன்னைக்கு 2024 எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 26,096 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல. அப்ப இவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி 2,000 பேர் இருந்தவங்க இன்னைக்கு 20,000 ஆயிருக்காங்க. 20 மடங்கு ஆட்கள் வந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2023 195 கிலோ மெத்த மட்டுமே பிடிச்சிருக்காங்க. நான் இதுல கஞ்சா சொல்லல, அபின் சொல்லல, கொக்கைன் சொல்லல, மற்ற எந்த விதமான போதைப் பொருள், வெறும் மெத். மெத்ன்றது வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ரக், இன்றைக்கு மிக பாப்புலராக ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து தகவல் கொடுத்ததே ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் தான். இவர் இந்த திமுக கார் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே இதுதான். இந்த மெத்தோட மூலப்பொருளை வந்து கடத்தினர், அதாவது டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏர்போர்ட் கார்கோல ஏர்போர்ட் கார்கோல போடுறப்ப பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு பார்த்தா ஃபுல்லா அந்த மெத்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள், அந்த வேதியியல் பொருள் தான் அவர் கடத்திருந்தார். கடைசியில் அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்க, சென்னையில் ரெட்டேரியில, அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க, இதுக்காக பெரிய அளவில் சீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு போதைப் பொருள் வேற கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு பேர் வந்து சைனா டீ, எல்லோ டீன்னு ஒன்று, எல்லோ டீனு எல்லோ பேக்கெட்ல டீ பேக்கெட்டாக வந்து இது பண்ணுறாங்க. அதை இங்கே ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, சென்னையில் மயிலாப்பூர்ல தான் ரெக்கவரி பண்ணாங்க. முத்திரை போட்டிருக்காங்க, அதுல சைனாவோட முத்திரை அதுல இருக்கு எல்லோ டீல. ஆனா உள்ள திறந்து பார்த்தா போதைப் பொருள் மெத்து ஃபுல்லா ஃபுல்லா. இத வந்து சீஸ் பண்ணிருக்கிறாங்க சென்னையில இப்ப 2024. சோ இது வந்து எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. இலங்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில இருந்து, ஏன்னா அங்கதான் வந்து கன்சியூமர்ஸ் ஜாஸ்தி. ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் போகும், ஓகேங்களா? மெத்துன்ற பொருள் எங்களுக்கு இலங்கை தமிழர்களால் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்துன்றது இப்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு, அதனால தயவு செய்து கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. இதுல நம்ம மணிப்பூர்ல ஒரு தமிழரை அரெஸ்ட் பண்ணாங்க 2020 பெரிய அளவுல வந்து பிடிச்சிருக்காங்க, சீஸ் பண்ணிருக்காங்க அவர்கிட்ட அந்த போதைப் பொருளை.
அதற்கப்புறம் இப்ப ஏற்கனவே நான் மணிப்பூர் பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன், மணிப்பூரில் நடக்கும் எல்லா அராஜகங்களுக்கு காரணமே இந்த போதைப் பொருள் கடத்தல் தான். இதுல தமிழர்களுக்கு சிறப்பான பங்கு உண்டு. இல்ல இங்க இருந்து அங்க கனெக்ஷன் இருக்கா? நார்த் ஈஸ்டுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ன்றது வந்து உங்களுக்கு தாய்லாந்து, லாவோஸ், மியான்மர் அந்த ஊர், இங்கதான் வந்து உங்களுக்கு போதைப் பொருள் விளைச்சலும் உண்டு, அதை வந்து தயாரிக்கிற இடமும் உண்டு, கடத்துறதும் உண்டு, அதிக அளவுல கடத்துவாங்க. அங்கிருந்து நேரம் மணிப்பூருக்கு வருது. மணிப்பூர்ல பார்டர்ல ஒரு ஏரியா இருக்கு, நம்ம தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அங்க. கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஃபேமிலி இருக்குங்க, பெரும் அளவுல இருக்காங்க. அவங்க வந்து நல்லாவே இருக்காங்க, செட்டியாஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நல்லா பிசினஸ் பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த கடத்தல் வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. இந்த மெத்துன்ற எல்லா போதைப்பொருளும் கடத்துவாங்க அவங்க. குக்கீஸுக்கு இவங்க வந்து வருஷா வருஷம் வரி கட்டிட்டு இருக்கிறாங்க. எந்த குக்கீஸ்ன்னு கேளுங்க, தீவிரவாத குக்கீஸ்க்கு. நீங்க தொழில் நடத்தணும்னா எங்களுக்கு வரி கட்டணும்னு சொல்லிட்டு வரி கட்டிட்டு இருக்கிறாங்க அங்க. அது அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு பெட்டியில, 30,000-60,000 வரைக்கும் நாங்க வரி கட்டிட்டு இருக்கோம்ட்டு. அங்க இருந்து போதைப் பொருளை ட்ரெயின் மூலமா கொல்கத்தா கொண்டு வந்து கொல்கத்தால இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுல இருந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால இருந்து பிற ஊர்களுக்கு. இதுதான் வந்து இதுல வந்து தமிழ்நாடு மிக அளவுல முன்னேறிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஊடகங்கள்ல எதுலையுமே வரல. இந்த செய்தி வந்து பரபரப்பா இருக்கு. இதை பத்தி யாராவது பேசினாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது பேசினாங்களா? இல்ல ஊடகங்கள் பேச, சன் டிவி பேச, கலைஞர் டிவி, வாயே திறக்கல யாரும். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மகாவிஷ்ணு என்னும் ஒரு நபர் தேவைப்பட்டார். அவரை வச்சு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு 200 பேர் கூட்டு போயிருந்தாங்க. இந்த மகாவிஷ்ணு பெரிய தீவிரவாதி, போதை கடத்தல் தீவிரவாதி. இன்னைக்கு வரைக்கும் ஜாஃபர் சாதிக் தம்பி அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்பதான் அரெஸ்ட் பண்ணாங்க. வேங்கை வயல்ல பிடிச்சவனே இன்னும் அரெஸ்ட் பண்ண காணும். என்னமோ ஒரு பெரிய தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி 200 பேர் போய் குடிச்சிட்டு போய் அவர் கண்காணாத இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்களா? என்ன கொடுமை இதெல்லாம்! இதையும் தமிழகத்தில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு தமிழ்ச்சியாக எனக்கு வெக்கமா இருக்கு. நாட்டு நீங்க சொல்ற மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்கள், பாலியல் சர்ச்சைகள் வந்து நம்ம சொல்ற மாதிரி அடிக்கிட்டே போலாம். பெண் காவலர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் நம்ம இங்க பாக்குறோம். இது எதை நோக்கி போகுது? ஆனா இதெல்லாம் அங்க பெண்களை வந்து பாதுகாப்போம்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து மணிப்பூருக்குலாம் வந்து குரல் கொடுத்தாங்க. சோ தமிழகத்துல இருக்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த இன்சூரன்ஸ பத்தி தமிழ் எம்பி, நான் பெண் எம்பி, ஆண்களை விடுங்க, பெண் எம்பிக்களை எடுத்துக்கோ, நம்ம தமிழ் தங்கா பாண்டியன், அதுக்கப்புறம் கனிமொழி, அப்புறம் காங்கிரஸ் எம்பியில இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு, ஜோதிமணி அம்மா, இவங்க எல்லாம் எத்தனை பேர் இங்க பேசினாங்க. இந்த சாம்சன் என்பவர் குழந்தைகளை பாலியல் கொடுமைப்படுத்தினார் சொல்லிட்டு யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? இல்ல பிற அந்த ஒரு பொண்ணு உரத்த நாட்டுல பாலியல் திமுக காரனால் பாலியல் தொல்லை இது பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டாலே, அவளை பத்தி ஏதாவது பேசினாங்களா? ஒருத்தர் வாயை திறக்கலங்க. தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருளின் தலைநகரமாக இருக்கிறதே, அதை பற்றி பேசினாங்களா? எல்லாம் குதிச்சுக்கிட்டு யாரை பத்தி பேசுறாங்க? மகாவிஷ்ணுவை பத்தி பேசுறாங்க. இதுலயே தெரியலையா இவங்களுடைய வந்து கட்டமைப்பு என்னன்ட்டு? மகாவிஷ்ணு பேசினதா இப்போ பெரிய விஷயம் இங்க? நம் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், நம் பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், இதை பத்தி கவலை இல்லாம ஒரு ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் பாவபுண்ணியத்தை பத்தி பேசினாருன்றதுக்காக குதிச்சுட்டு இருக்கீங்க. மதிவதனி மாதிரிய பெண்கள் வந்து இந்த பலாத்காரத்தை பற்றி பேசணும், இதை கண்டிக்கணும், ஊடகங்கள் இதை தான் விவாதமாக நடத்தணும். வெஸ்ட் பெங்காலை பத்தி எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, ஆனா அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் நான். ஒரு டாக்டர் இறந்ததுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர்ஸ், யங் டாக்டர்ஸ் எல்லாம். எங்களுக்கு வந்து இதுல நீதி கிடைக்காம நாங்க வேலைக்கு வர முடியாது. மம்தா வந்து துர்கா பூஜை ஆரம்பிக்க போகுது, அதனால நீங்க எல்லாருமே வந்து இந்த விழாக்களில் பங்கேற்கணும்னு முடியாதுன்னு இருக்காங்க. அந்த ஊர் வெஸ்ட் பெங்கால்ல மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒரு பெண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே பெங்காலிகளை நாம வணங்கணும். தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? ஒருத்த வாய திறக்க மாட்டேங்கிறா, பேசினா சங்கின்றானுங்க. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் என்ன சங்கியா? பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்ன சங்கியா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து இதை பத்தி கவலை. நாளைக்கு உன் பெண் குழந்தைக்கு இதுதான் நடக்கும், உன் வீட்டில இருக்கும் பெண்ணுக்கும் இதுதானே நடக்கும். இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பயமோ வெக்கமோ அச்சமோ நாணமோ இல்லை எதுவுமே கிடையாதா? ஒரு மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் பேசுனதுனாலயே வந்து இங்க பிரச்சனை ஆயிடுமா? ஜனங்கள் எல்லாம் வந்து மாறி எல்லாம் பகுத்தறிவுல இருந்து ஓடி போய் எல்லாருமே சாமியார் ஆயிடுவானுங்களா, இல்ல சங்கி ஆயிடுவானுங்களா, இல்ல என்னவாவாங்க?
அந்த அதுக்கு அந்த ஆசிரியரை மாற்றுகிறார்கள். இவர் இது பண்ண உடனே நடவடிக்கை. அதுல அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னது வந்து வேடிக்கையாக இருந்து என்னோட இடத்துக்கே வந்து செஞ்சிட்டான், என்னோட இடத்துக்கே செஞ்சிட்டான்றான். பள்ளிக்கூடம் என்பது உங்களிடம் அல்ல, எங்களிடம், மக்களின் இடம். மக்களின் இடத்தில் யார் என்ன பேச வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்ய முடியும்ல. நீங்க என்ன இன்னைக்கு இருப்பீங்க மினிஸ்டரா, நாளைக்கு நீங்க கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஓட்டு விடாட்டி. ஆனா அது அவரோட இடமா பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, தமிழம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனா கலாச்சார சீரழிவு என்பது மிகப்பெரிய அளவில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பலியாவது பெண்கள் தான், பெண் குழந்தைகள் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க சொல்ற பகுத்தறிவு மட்டும்தான் நிற்கும், பல பெண்களின் மானமும் இருக்காது, உயிரும் இருக்காது. நாலாவது தூண் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை அப்படிம்பாங்க, பட் அந்த பத்திரிகையே இங்க வந்து மௌனம் சாதிக்குது. அதுவும் குறிப்பிட்ட இந்த விஷயத்துல வருத்தம் அளிக்கிறதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை. வணக்கம்.